முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தான தர்மம் பண்ணுவார். அதனால் என்னாச்சுன்னா, அந்த ஊரில் எல்லாருக்குமே இவரை தெரியும், எல்லாருமே இவரை பார்த்தாவே மரியாதை கொடுப்பாங்க. அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல யாருமே உட்கார கூட செய்ய மாட்டாங்க, அவர் வந்தாவே எல்லாம் எழுதி நின்றுக்குவாங்க. அந்தளவுக்கு அவருக்கு மரியாதை அந்த ஊரில் எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால் இந்த மனிதருக்கு எப்போவுமே மனசுக்குள்ளார நாம தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சமயம் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அவர் மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையினால எல்லா மக்களுமே எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஆனால் ஒருவேளை யாராவது என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அது எப்படி நான் தாங்கிக்கிறது, அந்த அவமானத்தை எதிர்கொள்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளார ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனசை உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. யாருக்கிட்டையாவது அது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக யாரையாவது ஒருத்தரை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய பக்கத்து ஊருக்கு ஒரு சென் துறவி ஒருத்தர் வந்ததா இவருக்கு தகவல் வருது. அந்த சென் துறவி எல்லா மக்களையுமே சந்திப்பார், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கலகலப்பாக பேசிக்கிட்டு இருப்பார். அது கேட்ட உடனே இந்த பணக்காரர் வேக வேகமாக வண்டி கட்டிக்கிட்டு அந்த பக்கத்து ஊருக்கு போகிறாரு. அவர் போகும்போது நிறைய கூட்டமாக இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறமா இந்த மனிதருமே அந்த சென் துறவியை போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தவர் அவர்கிட்ட, ஐயா என் மனசுக்குள்ளார ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, அந்த சந்தேகத்தினால என்னால் தூங்கக்கூட முடியலை, எப்போ பாரு என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது, என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியாப்பா சொல்லு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவி கேட்குறாரு. அதுக்கு இந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு இப்போ இந்த ஊரில் எல்லாருமே மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாங்க, ஆனால் எவ்வளோ காலம் இப்படியே இருக்குன்னு தெரியலை, யாராவது ஒருத்தர் என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது எப்படி எதிர்கொள்கிறது, இந்த அவமானத்தை எப்படி நான் தாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, இது நீங்கள் எப்படியாவது தீர்த்து வைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவிக்கிட்டே அந்த பணக்காரர் கேட்குறாரு. உடனே அந்த சென் துறவியுமே, அப்படியாப்பா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா முதல்ல நான் உங்கள் ஊருக்கு வரணும், ஒரு 10 நாளைக்கு உங்கள் ஊரில் வந்து நான் சொற்பொழிவு ஆட்டுறேன், அந்த சொற்பொழிவை நீ கேளு, கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீ கேட்ட இந்த கேள்விக்கான பதில் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவி சொல்கிறாரு. அப்படிங்களாயா, நீங்கள் எப்போ வரேன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் அங்கேருந்து மகிழ்ச்சியாக கிளம்பி போகிறாரு. இப்போது இந்த சென் துறவி சொன்னது போலவே நான் இன்னைக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை குறித்து அவருக்கு செய்தி அனுப்புகிறாரு. அவர் வர நாளுக்காக அந்த ஊரில் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு பெரிய தடபுடலாக ஏற்பாடு பண்ணிட்டாரு, ஒரு பெரிய அரங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அங்கே நிறைய பேர் உட்கார்ற மாதிரி நாற்காலிகளாம் போடப்பட்டிருக்கு, அவங்களுக்கான சாப்பாடு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சகல வசதிகளையுமே செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இவர் எதிர்பார்த்தது போலவே அந்த சென் துறவி அங்கே வராரு. வந்தவருக்கு எல்லா மரியாதையும் செஞ்சு, வாங்க ஐயா நம்ம மேடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ மேடையில் இந்த சென் துறவி உட்காரத்துக்கு ஒரு நாற்காலி போடப்பட்டிருக்கு. அது பக்கத்துலேயே அவரை விட ஒரு பெரிய அழகான நாற்காலி ஒன்று போடப்பட்டிருக்கு. அந்த நாற்காலியில் அந்த பணக்காரர் வந்து உட்காந்துக்கிறாரு. உட்காந்துக்கிட்டு, ஐயா நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் சொன்னது போலவே எல்லா மக்களையும் கூட்டியாச்சு, நீங்கள் இப்போ சொற்பொழிவை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சென் துறவி ரொம்ப அமைதியாக அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, இங்கே பாருப்பா நீ இந்த மாதிரி உட்காந்துருந்தா என்னால் சொற்பொழிவெல்லாம் ஆரம்பிக்க முடியாது, நீ ஒன்று பண்ணு, நீ எழுந்து போய் இந்த நாற்காலிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பணக்காரருமே, சரி ஏதோ ஒரு காரணமாக சொல்கிறாரு போல், நம்ம போய் நிற்போம், கொஞ்சம் நேரம் விட்டு எப்படி உட்கார சொல்லிடுவார், அப்போ வந்து உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பணக்காரர் அந்த நாற்காலிக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சொற்பொழிவுமே தொடங்குது, சொற்பொழிவு போய்கிட்டே இருக்குது. இந்த பணக்காரர் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கிறாரு, எப்படியாவது நம்ம உட்கார சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த சென் குரு எதையுமே கண்டுக்கலை, அவர் பாட்டுக்கு அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணக்காரருக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது அந்த சென் துறவி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இவர் இடைமறிச்சு, குருவே நீங்கள் ஏதாவது மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சென் துறவி, இல்லையப்பா நான் எதுவும் மறக்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பணக்காரர் சொல்கிறாரு, இல்லை குருவே நீங்கள் என்னை வந்து நிற்க சொன்னீங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு நான் உட்கார சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் இன்னும் என்ன உட்கார சொல்லவே இல்லை, அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, இல்லைப்பா நான் எதையும் மறக்கலை, நான் சொன்னதுபடி அங்கேயே நின்றுக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொற்பொழிவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சில மணி நேரங்கள் பேசுகிறாரு. எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறமா எல்லா மக்களுமே ஒவ்வொருத்தராக வந்து
இந்த சேந்துருவிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த பணக்காரருமே வராரு. வந்துட்டு, குருவே ஏன் இப்படி பண்ணீங்க, எல்லார் முன்னாடியும் என்னை நிற்க வச்சிட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அவர் கேட்டது இவர் காதில் வாங்காத மாதிரி, சரிப்பா நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்போ அந்த பணக்காரருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நாளைக்கு நம்மளை உட்கார வச்சுக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அடுத்த நாளுமே அதே மாதிரி அந்த பெரிய நாற்காலியில் அந்த பணக்காரர் உட்காண்டிருக்கிறாரு. இப்போ அந்த செந்துறவி சொல்கிறாரு, சரிப்பா நீ ஒன்று பண்ணு, இன்னைக்கு இந்த கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா, அந்த கூட்டத்துக்கு பின்னாடி போய் அந்த மூளையில் நின்றுக்கிட்டு அப்போ தான் நான் பேச தொடங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இதை கேட்ட உடனே அந்த பணக்காரருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. என்னது இது, நான் எவ்வளோ பெரிய ஆள், எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஆனால் இவர் அவங்க கூட போய் நிற்க சொல்கிறாரு, அதுவும் முன்னாடி கூட இல்லை கடைசியில் போய் நிற்க சொல்கிறாரு, இது எந்த விதத்தில் நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலுமே தயக்கத்தோடையே அந்த கூட்டத்துக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டாரு. அப்படியே சொற்பொழிவு முடியுது. முடிஞ்சதுக்கப்புறமா எப்பவும் போல் அந்த பணக்காரர் வந்து, ஐயா ஏன் இப்படி என்ன அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் எதையுமே அந்த சென் குரு காதில் வாங்கலை. சரிப்பா நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்போது ரொம்ப கவலையோட இந்த பணக்காரர் அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, நாளைக்கு நான் எப்படியாவது அந்த நாற்காலியில் தான் உக்காந்துருப்பேன், அந்த நாற்காலி விட்டு எழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு போகிறாரு. அடுத்த நாளுமே காலையில் போயிட்டு அந்த நாற்காலியில் உக்காண்டிருக்கிறாரு. இப்போ அந்த ஜென்குரு சொல்கிறாரு, சரிப்பா நீ போயிட்டு அந்த கூட்டத்துக்கு பின்னாடி நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இந்த மனிதர், இல்லைங்கய்யா நான் வந்து இந்த நாற்காலி விட்டு நான் எழுறதா இல்லை, நான் இங்கேயே தான் உக்காண்டிருப்பேன், நீ என்னை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, நான் இங்கே இருந்தாலும் போக மாட்டேன், நீங்கள் அப்படியே பேச்சை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த ஜென்குரு சொல்கிறாரு, சரிப்பா நீ இப்போ எழுந்து போலைன்னா நான் வந்து எழுந்து போய் நின்றுக்கிட்டே நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நின்றுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. இது இன்னும் இவருக்கு அவமானமாக போயிடுச்சு. வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கே போயிடுறாரு. இப்போ வீட்டுக்கு போனவர் அவர் மனசுக்குள்ளார அந்த சென் குருவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்காக ஒரு திட்டம் திட்டுறாரு. அது என்னென்னா, அவரை விட ஒரு பெரிய ஆள், அவரை விட ஒரு பெரிய குரு யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும். அவரை கூட்டிகிட்டு வந்து எல்லா மக்களையுமே அங்கே வந்து சொற்பொழிவு கேட்க வைக்கணும், அப்படி வரவங்களுக்கு ஒரு தங்க காசு இனாமல் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டூரமே போடுறாரு. இப்போது அவர் சொன்னது போலவே அவங்க வேலையாட்கள்லாம் போயிட்டு, இப்போ முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த பார்த்தீங்களா அந்த பழைய சென்குரு, அவரை விட ஒரு பெரிய ஆளை ஒருத்தரை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இப்போது அவருடைய சொற்பொழிவு கேட்கறதுக்காக எல்லா மக்களையுமே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தண்டூரை போட்டாங்க இல்லைங்களா. அதனால் நிறைய மக்கள் அந்த ஒரு தங்க காசுக்காக இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அங்கே பண்ணது போலவே அந்த மேடையில் ஒரு பெரிய நாற்காலி போட்டு அந்த ஜென்குரு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாரு. அவரை பேச சொன்னார், அவரும் பேசிக்கிட்டு இருந்தார். இது வந்து இவருக்கு ரொம்ப பெருமையாக போயிடுச்சு. அந்த பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா மக்களுக்குமே ஒரு தங்க காசு இனாமல் கொடுத்து அனுப்பினார். இதனால் எல்லாருமே இவர் வந்து ரொம்ப புகழ்ந்துட்டு போனாங்க. ஐயா நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, நீங்கள் தான் தர்ம பிரபு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே புகழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் முடிஞ்சிச்சுங்க. இப்போ 10வது நாள் வந்துடுச்சு. 2 துறவிகளுமே அவங்களுடைய பேச்சுகளை முடிக்கக்கூடிய அந்த நாள் வந்துடுச்சு. இப்போ இந்த மனிதருக்கு ஒரு சந்தேகம் வருது, அந்த பழைய சென்குரு என்ன தான் பண்ணுறாருன்னு போய் பார்ப்போம், அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, ஒரே ஒரு மனிதர் மட்டும் ரொம்ப தூரத்தில் நின்றுக்கிட்டு அவர் சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சென்குருவுமே சலிக்காமல் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இந்த பணக்காரருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எப்படியோ இந்த சென் துறவியை அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்குரு கிட்ட போயிட்டு, என்ன குருவே கூட்டம் அலை மோதுது போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அந்த சென் துறவி சொல்கிறாரு, ஏன்பா டிஸ்டர்ப் பண்ணாத என்ன, நான் வந்து சொற்பொழிவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ போயிட்டு அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இப்போ அந்த பணக்காரருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்ன குருவே சொல்கிறீங்க, உங்கள் முன்னாடி யாருமே இல்லை, தூரத்தில் ஒரே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கான், அவனையுமே நான் இப்போ கூட்டிகிட்டு போயிடுறேன், அப்போ யாருக்கு நீங்கள் சொற்பொழிவு ஆடுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே துறவி சொல்கிறாரு, சரிப்பா முடிஞ்சால் அவரை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. உடனே ஒரு வேகமாக போயிட்டு அந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருப்பா உனக்கு 2 தங்கக்காசுகள் கொடுக்குறேன், தயவு செஞ்சு வா, இவரை விட பெரிய ஆள் அங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அங்கே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த மனிதரோ, இல்லைப்பா நான் வரலை, இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பணக்காரரை விடுறதா இல்லை, இல்லைப்பா உனக்கு ஒன்றும் அதிகமாக தங்கக்காசுகள் கொடுக்குறேன், உனக்கு 100 தங்க காசுகள் கொடுக்குறேன், வா போகலாம் அப்படிங்கிறாரு.
இல்லப்பா எனக்கு தங்க காசுகளாம் வேணாம், நான் தொற்பொழிவு கேட்டுக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாரு அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பணக்காரர் விடுறதா இல்லை. உனக்கு எவ்வளோதான்ப்பா வேணும், 1000 பொற்காசுகள் கொடுக்கட்டான் இல்லை 100,000 பொற்காசுகள் கொடுக்கட்டான், என்ன தான் வேணும் உனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. ஆனால் எதுக்குமே அந்த மனிதர் மயங்கிறதா இல்லை. இப்போ ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அந்த மனிதர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாத, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு இந்த ஊரே வேணா கூட சொல்ல எழுதி கொடுக்குறேன், தயவு செஞ்சு நான் தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிறாரு. இது கேட்ட உடனே அந்த பணக்காரருக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துடுச்சு. என்னது இது, இவர் ஒருவேளை பைத்தியமாக இருப்பாரோ என்னவோ, சென் குருவுக்கு யாருமே இல்லைங்கிறதுனால ஒரு பைத்தியத்தை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவிக்கிட்ட போயிட்டு மறுபடியும் கிண்டலாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அந்த சென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, இந்த நாட்டோட மன்னர் அவர், அதனால தான் அவர் இந்த ஊரையே உனக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, நீ அவரை தவறாக நினச்சிக்காத அப்படிங்கிறாரு. அதை கேட்ட உடனே இந்த பணக்காரருக்கு அப்படி முகமெல்லாம் வேர்த்து போயிடுச்சு. அப்படி பதட்டத்தோட அந்த மனிதர்கிட்ட பக்கம் போய் பார்க்குறாரு. பக்கம் போய் பார்த்தா தான் தெரியுது உண்மையிலேயே அந்த நாட்டோட மன்னர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சென் துறவியை சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இப்போது உன்ன மாதிரி தான் அவருமே முதல் நாள் இங்கே வந்திருந்தார், அவ உங்ககிட்ட சொன்ன அதே விஷயத்த தான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் நான் சொன்ன அன்னையிலிருந்து எங்கே நான் நிற்க சொன்னனோ அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிறாரு, என்னுடைய சொற்பொழிவுகள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நீ என்னடானா உன்னை போய் அங்கே நிற்க சொன்ன ஒரே காரணத்துக்காக அதை ஒரு அவமானமாக நினச்சி நிறைய நாடகங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனிதர் அந்த மன்னரோட காலில் விழுந்து, மன்னா என்னை மன்னிச்சிடுங்க, நான் நீங்கள் யாரும் தெரியாமல் நான் தேவையில்லாத நிறைய வார்த்தைகளை விட்டுட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, நான் தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து அந்த சென் துறவி, இங்கே பாருப்பா இப்போ உனக்கு இது அவமானமாக தெரியலையா, இப்போது நீயுமே ஒரு மனிதரோட காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்க, இது உனக்கு அவமானமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு அந்த பணக்காரர்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. இப்போ அந்த சென் துறவியை சொல்கிறாரு, இங்கே பாருப்பா அவமானம் அப்படிங்கிறது நீ எப்படி எடுத்துக்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான், இப்போ இவர் வந்து மன்னர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய காலில் விழ ஆரம்பிச்சிட்ட, அது வந்து உனக்கு ஒரு பெரிய அவமானமாக தெரியலை, அதுவே இங்கே ஒரு ஏழை நின்றுக்கிட்டு இருந்தா அப்போ நீ காலில் விழுந்திருப்பியா, அப்படி ஒரு வேளை நீ காலில் விழுந்திருந்தா அது நீ எவ்வளோ பெரிய அவமானமாக நினச்சிருப்ப. அதனால் இந்த அவமானம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. எந்த ஒரு மனிதர் தன்னம்பிக்கையோடு இருக்கானோ அவனை யாருமே அவமானப்படுத்த முடியாது, அவனுமே யாரையுமே அவமானப்படுத்த மாட்டான். யார் ஒருத்தர் அவனுடைய வலிமையை நிரூபிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களோ அப்படி அவனுடைய வலிமையை நிரூபிக்க தவறும்போது மற்றவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி அவங்கள ரொம்ப சிறுமையாக காட்ட விரும்புவாங்க. இப்படி தான் அந்த அவமானம் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. ஆனால் எந்த ஒரு மனிதர் அவங்க மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த மனிதர் எந்த ஒரு அவமானத்தையுமே யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க, மற்றவங்கக்கிட்ட வந்து அந்த அவமானத்தை எடுத்துக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பெரிய அவமானமாக நினச்சி நாம் தினம் தினம் மனசில் வருத்தத்தை சேர்த்துக்கிட்டே வருவோம். இந்த வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்களுமே ஒரு தன்னம்பிக்கையுள்ள மனிதராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த அவமானத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். சுயமரியாதைக்கும் அவமானத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் நல்லா கண்டறிஞ்சு வச்சுருப்பீங்க. அது நல்லா தெரிஞ்சால் மட்டும் போதும், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப அமைதியாக ரொம்ப நிம்மதியாக போய்கிட்டு இருக்கோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.